மாநாடு படம் மூலம் கம்பேக் கொடுத்த சிம்பு அடுத்து வெந்து தணிந்தது காடு என தொடர் வெற்றி படங்களை கொடுத்து வருகிறார். அடுத்ததாக பத்து தள கொரோனா குமார் ஆகிய படங்களையும் கைவசம் வைத்துள்ளார் அவர். ஆரம்பத்தில் சிம்பு என்றாலே ஒரு கமர்ஷியல் நடிகர், அவர் படத்தை குடும்பத்துடன் சென்று பார்க்கலாம் என்று இருந்தது. அதன்பின் காலம் போக போக ஒரு சில அடல்ட் கண்டென்ட் உள்ள படங்களில் நடித்ததால் குடும்ப ரசிகர்கள் அவர் படத்தை தவிர்க்க ஆரம்பித்தார்கள். அது மட்டுமின்றி ஏகப்பட்ட சர்ச்சைகளிலும் சிம்பு சிக்கியிருந்தார். ஆனால் இப்போது அதையெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு கதைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்களை தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் சிம்பு. இதனால் பழையபடி அவருக்கு குடும்ப ரசிகர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். அதனால் இவர் படங்களும் வசூலில் சாதனை படைத்து வந்தது. இப்போது வேதாளம் போல மீண்டும் சிம்பு முருங்கை மரம் ஏறியுள்ளாராம். அதாவது முருகன் இயக்கத்தில் சைகோ த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்ட சிம்புவின் படம் மன்மதன். இந்த படத்தில் பெண்களை கொலை செய்யும் கொடூர கதாபாத்திரத்தில் சிம்பு நடித்திருந்தார். இப்போதைய காலகட்டத்தில் இதுபோன்ற படங்களை தவிர்த்து வந்த சிம்பு மன்மதன் படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்கவிருக்கிறாராம். அந்த படத்தை இவரே இயக்கி நடிக்கவும் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது சிம்புவின் 50வது படமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இப்போது தான் கெத்தான கதாபாத்திரத்தில் நடித்து வந்து ஓரளவு மார்க்கெட்டை சிம்பு பிடித்துள்ளார். இந்த நேரத்தில் மன்மதன் பாகம் இரண்டு படத்தில் அவரது மார்க்கெட் சரியும் என்று சிலர் கூறி வருகிறார்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள்.